ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க திலகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மண்பாண்டங்கள் எப்படி செய்யறாங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்க பேர் என்ன? பெத்தனன்ங்களா? நீங்க இந்த தொழில எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 50 வருஷம். இப்போ இந்த தொழில நீங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல வந்து உங்க தேவைகளுக்கு மட்டும், இல்ல யாராவது கேட்டா மட்டும் செஞ்சு தரீங்களா? தேவைகளுக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுத்தேன். எந்த குறிப்பிட்ட ரொம்ப செஞ்சோம் அலன்ஸ். இப்ப எடுக்கிறதுக்கு செம்மையா எடுக்க மாட்டாங்க. அத வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆளுங்க. அதனால அதை கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஆனா யாராவது இப்ப கேட்டாங்க அப்படின்னா நீங்க செஞ்சு தருவீங்களா? எது இப்ப ஒன்னு ரெண்டு கேட்டாலும் செஞ்சு தருவீங்களா? மொத்தமா சேட்டா செஞ்சு தருவீங்களா? மொத்தமா கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம். ஒன்னு ரெண்டு கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவோம். சரி, தேவைக்கு கேட்டா செஞ்சு கொடுப்போம். இப்போ இத இத தவிர்த்து இந்த தொழில வந்து யாராவது செஞ்சிட்டு இருக்காங்களா? இங்க பயங்க ஓடுமாடு ஒன்னு ரெண்டு செய்வாங்க. ஒன்னு ரெண்டு ஆளுங்க அவ்வளவா இல்ல. இப்போ இந்த தொழில உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அவங்க மட்டும் தான், அதுக்கு அவங்களுமே இப்ப கொஞ்சம் கரைவா தான் செய்றாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கடுத்து இந்த தொழில நீங்க எப்படி போடாமட இந்த பழகினவங்களையும் செய்ய முடியாது. இந்த தொழில் குறைஞ்சிட்டு தான் வரும். வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு தான் மண்பாண்டங்கள்லாம் இப்ப எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கி எனக்கு தெரிஞ்சு நம்ம கிராமங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ எனக்கு தெரியல. ஆனா நகரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மண்பாண்டங்களுக்கு திரும்புறாங்க. எல்லாரோட அட்வைஸும் அதுதான், மண்பாண்டங்கள்ல சமைச்சு. ஆனா முன்னாடி காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள்ல தான் வந்து மண்பாண்டங்கள் பாத்தீங்கன்னா அதிக உற்பத்தியா இருந்தது. அதிக கிராமம் ஒரு ரெண்டு பானை கொண்டு போனாலும் நம்ம ஊருக்குள்ள ஒரு ரெண்டு பானை கொண்டு வந்தா ஒரு நிமிஷத்துல ஒரு மணி நேரத்துல ஒத்து போகும். இன்னைக்கு ஒரு ஒரு செம்மையை கொண்டு போகணும், 10 பானை கொண்டு போனா சுத்தி கிட்ட வந்து எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். அதனால கிராமத்துல பெரும்பாலும் கொண்டு போறது உற்பத்தி பண்ணால எதுக்காக மண் இப்படி மிதிக்கிறீங்க? மிதிச்சா அந்த கரம்பையும் மணலும் ஒண்ணு சேரும். ஒண்ணு சேர்ந்தா பானை இல்ல நல்லா இருக்கும். இது என்னென்ன மண் போட்டு போட்டிருக்கீங்க? கரம்பையும் மணலும். கரம்பையும் மணலும் மணலும் எடுத்துருவோம். சின்ன சின்ன கல் இருந்தாலும் எடுத்துருவோம். ஒரு நூல் எது இருந்தாலும் எடுத்து வெளியே போட்டுருவோம். எதுக்காக இப்படி கீழே வந்து மண்ணு போடுறீங்க? Thank you.
மண் ரொம்ப இறுக்கமா இருக்கு இப்படி நீங்க அழுத்துறதனால வந்து உங்களால ஈஸியா அழுத்த முடியுமா இல்ல நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தணுமா ஃபோர்ஸ் இது கொடுத்தா பா தலம் கொடுத்தா பா அழுத்தணுமா இந்த கை நுணுக்கங்கள் எல்லாம் எப்படி நீங்க யார் கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்பா அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க இப்போ இத நீங்க உங்க பசங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா பையங்க சொல்லுது தெரியும் பா சொல்லுது தெரியாது பா मूड़ी वा कुछ मूड़ी पन्न
சரி இது வந்து பூந்தொட்டி இது வந்து அது வந்து சட்டி தான்ப்பா இதுல இருந்து அது கொஞ்சம் பெரிய சட்டி பெரிய சட்டிங்களா இது வந்து வந்து கரங்கட்டு கலையத்துக்காகப்பா கலையம் இது மாதிரி ஒரு உதேசி வேற மாதிரி பானப்பா அது ஒரு படி வெசி ஒரு உதேசி அது மூடிடலாம் வடசட்டி வடசட்டில வந்து ரெண்டு தேக்கும் காது வைக்கணும்ப்பா காது வச்சா அது வடசட்டியா வந்துரும் அப்படி காது வைக்கல இதே மாதிரி மூடி மூடி மாதிரி வந்துரும் இது வந்து இதுவும் ஒரு விதமான கூஜா 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 ஓகே இது வந்து அகல் விளக்கு பண்ணிருக்காங்க எவ்வளவு நுணுக்கமா அழகா இருக்கு பாருங்க பாத்தி விளக்கு இப்போ இது வந்து நீங்க அடில வந்து ஓட்டை இருக்குது பாத்தீங்களா இது வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவீங்க அந்த அடுத்த ஸ்டேஜ் சேக்கணும் ஒரு மணி நேரம் காயணும் ஒரு மணி நேரம் காயணும்ங்களா காஞ்சது குறுபாடு அது பருவத்தோட அடிச்சு வச்சு அது சட்டியை உண்டாக்கிடலாம் ஆமா அதாவது அதிகமா காய கூடாதா அதிகமா அதிகமா காஞ்சா தட்ட முடியாது தட்ட முடியாதுங்களா உங்களுக்கு தெரியும் இந்த பதத்துல இருந்தா மட்டுமே அடிச்சிருந்தா தட்ட முடிஞ்சா நாங்க பதத்தோட வச்சிடுவோம் அந்த பதத்துல இருந்து வச்சா தான் சட்டியை உண்டாக்கலாம் இல்லாட்டி பழையபடி மண்ணுக்கு தான் போகும் மண்ணுக்கு தான் இப்போ இது மறுபடியும் மண்ணுக்குங்கறீங்க அதாவது அந்த பதத்துல தட்டலனா மறுபடியும் நான் மண்ணுக்கு தான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கறீங்க இது அது மறுபடியும் நீங்க மண்ணா யூஸ் பண்ணி பண்ணலாமா அது ரெண்டு நாள்லாம் கழிச்சு ஆக முடியும் நாலு நாள் கழிச்சு எதுக்காக அந்த நாலு நாள் ஆகுது அந்த மண்ணு காய நனஞ்சா நனையா இருக்கும் தண்ணி தெளிச்சா ரெண்டா நனையா இருக்கும் நல்லா காய்ச்சல் கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் தண்ணி தெளிச்சா அது நனையும் சரி இப்போ அடியில தட்டிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அதுக்கு அப்புறம் மருதட்டு ஒரு தட்டணும்ப்பா சாந்தாட்ட அது நல்லா இருக்கும் தாளமஞ்சி சிலைகள் எல்லாம் செய்வீங்க மண் சிலை பூராமே செய்வீங்க எல்லாமே செய்வீங்க எது வேணால இந்த மண்லேவும் அதுக்கான இந்த சிலைகள் எல்லாமே நீங்களே பண்றீங்களா நாங்களே பண்றோம் நீங்களே அடுப்பு எல்லாமே நீங்களே பண்ணுவீங்க இப்ப இந்த மண்கள வந்து இப்ப பானை எனக்கு அகல் விளக்கு இது செஞ்சு காட்டிட்டீங்க வேற இதல மண்கள வச்சு என்னென்ன பண்ணலாம் அடுப்பு போடுவோம் அடுப்பு பண்ணலாம் வேற அடுப்பு போடுவோம் பிரஷர் குக்கர்ல நம்ம நார்மலா ஈய பாத்திரங்கள் இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம இப்ப சமைச்சிட்டு இருக்கோம் இப்போ அதுக்கும் இந்த மண்பாண்டங்கள் சமைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கும் மண்பாண்டல தண்ணி வச்சு குடிச்சாலுமே நல்லா இருக்கும் பஜில்ல இருக்கும் மீன்லாம் வச்சு குடிச்சாங்க மண்பாண்ட பானை வாங்கி இப்போதான் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்துடுச்சு மீன் குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் கறி குழம்பு வச்சாலும் அந்த மண்பாடையானது நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு முந்தி இப்ப அத பெரும்பாலும் அத ஓய்வுபடுத்த மாட்டாங்க இப்போ மண்பாண்டங்கள்ல சாப்பிறது வந்து முன்னாடி எல்லா மண்பாண்டங்கள் சாப்பிறது ஆரோக்கியமாவே இருந்திருக்காங்க கூழ் காய்ச்சினாலும் ஜம்முன் வாடை அடிக்கும்ப்பா சோள கூழ் கேப்ப கூழ் காய்ச்சினாலும் மண்பானையில காய்ச்சினா வாடை அடிக்கும் நாலு வீட்டுக்கு ரெண்டு மணக்கு சோள கூழ் காய்ச்சினா இன்னைக்கு எங்க காய்ச்சறாங்க சோள கூழ் மண்பானையில இப்போ கேஸ் அடுப்புல வந்து நாம பண்றதுனால நான் வந்து கேஸ் அடுப்புல மண்பானை வச்சு பண்ணியிருக்கிறேன் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அதே லேட் ஆகுது விறகு அடுப்புல வச்சு அடுப்புல வச்சு விறகு வச்சு கஞ்சி ஆக்கி வச்சோம்னா சமையல் செஞ்சோம்னா அது நல்லா கறி ஆயிடும் அது பழகிடும் கணம் இருக்காது பழகி ஆச்சுன்னா சிலிண்டர்ல வச்சோம்னா லேசா சமையல் ஆகி சீக்கிரமா முடிக்கும் அதனால விறகு அடுப்புல வச்சு அதை வச்சோம்னா நல்லா இருக்கும் இப்ப எங்க வேண்டாம் இங்க தைலாரத்துல ஒரு பெருத்தங்க அவருக்கு தெரியும் அவங்க வீட்டுல இந்த மண்பாண்டம் சோறு காய்ச்சறாங்க சோறு குழம்பு வைக்கிறாங்க தைலாவத்துல ஆமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு டிப்ஸ் தான் எல்லாருக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது எல்லாருமே வந்து டைரக்டா வந்து மண்பாண்டங்கள் வாங்கி கேஸ் அடுப்புலதான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்மளுக்கு டைம் அதிகமா இருக்கும் நினைச்சிருப்போம் ஆனா வந்து இவங்க ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்காங்க என்னன்னா அதை விறகு அடுப்புல பழக்கி அதை வந்து அடியில வந்து தூர் வந்து கறி பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம சிலிண்டர்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து சமையல் முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இவங்களோட வருத்தம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மண்பாண்டங்கள் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம் ஆனா இது வந்து மக்களுக்கு இன்னும் அதிகமா தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து மக்களுக்கு தெரியுது ஒரு ஓரளவு பரப்புல தெரிஞ்சிட்டு தான் இருக்கு இதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதிகமா சேல்ஸ் ஆகுறது பூந்தொட்டிகள் அழகு பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வாங்குறாங்க இதை போல இளைஞர்கள் வந்து எடுத்து பண்ணா இது வந்து உலகம் முழுவதும் ரீச் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு
பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுகிட்டோம் உங்களுக்கு இதுல என்ன டவுட் இருந்ததுனா கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ்